டைரக்டர் பாலாவோட விவாகரத்துக்கு காரணம் என்னன்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில தவிர்க்கவே முடியாத ஒரு இயக்குனரா பாலா எப்பவுமே இருப்பாரு. அவரு 1999 தன்னோட முதல் படமான சேது மூலமா தமிழ் சினிமால மிக முக்கியமான இயக்குனரா அறிமுகமானாரு. இவரோட படங்கள் எல்லாமே ஒரு விதமான வன்ம மனநிலையை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரோட கதையில இருக்க ஒரு சில கருப்பு பக்கங்கள் இவருக்குள்ளயும் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. இவரோட நடவடிக்கையும் அது மாதிரி மனைவி முத்துமலர விவாகரத்து செய்ததா சில செய்திகள் வெளியாச்சு. இது அவரோட ரசிகர்களுக்கும் அவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இவரோட விவாகரத்துக்கு இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்த பாலா மற்றும் முத்துமலரோட தோழியான காயத்ரி தேவி அப்படிங்கிற ஒரு பெண் பொது வெளியில போட்டு உடைச்சிருக்காங்க. இவங்க பேசும்போது காயத்ரி தேவி, பாலா, முத்துமலர் இவங்க மூணு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னும், பாலாவோட மனைவிக்கும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்துக்கும் இடையே 7 வருஷங்களா கள்ள தொடர்பு இருந்ததுன்னு சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. இதனாலதான் பாலா முத்துமலரை விவாகரத்து செஞ்சாருன்னு காயத்ரி தேவி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களோட இந்த பேச்சுதான் சமூக வலைதளங்கள்ல ஹாட் டாபிக்கா மாறியிருக்கு.